தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நம் தமிழ்நாட்டில் ஒருவனை திட்டுவதற்காக மடையா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இதற்கு பின்னால் இருக்கும் தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியுமா? ஏரியை வடிவமைத்த பிறகு அதில் இருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை. மடைகளை அமைக்க முதலில் பனை மரங்கள் பயன்படுத்தப்பட்டன. உறுதியான பனை மரங்களை தேர்ந்தெடுத்து அதன் உள்தண்டை நீக்கிவிட்டு அதனை ஏரியின் அடியாழத்தில் பதித்து அதன் உள் ஓடையில் கோரை, நாணல், களிமண் கலந்து பின்பு அதை அடைத்து விடுவார்கள். வெள்ள காலங்களில் மடைகளை திறப்பதற்கென்றே ஆட்கள் இருப்பார்கள். அது ஒரு சாகச பணி. ஏனென்றால் உயிரை பணையும் வைத்து நீருக்குள் மூழ்கி செய்ய வேண்டும். அந்த வேலையை அந்த நபர் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடியாளத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார். மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்து செல்லும். இதனால் மடை திறக்க சென்று மாண்டவர்கள் அதிகம், மீண்டவர்கள் மிக குறைவு. இவர்கள்தான் மடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது காலப்போக்கில் ஒரு திட்டும் வார்த்தையாக மடையா என்ற வார்த்தையாக ஆகிவிட்டது. ஆக தண்ணீரின் தேவையை உணர்ந்து அதை பாதுகாக்கும் ஒரு அம்சமாக அந்த தண்ணீரை சேர்த்து வைக்கவும் நிலத்தடியின் நீர்மட்டத்தை உயரவும் பனைமரத்தை பார்த்த அதே தமிழன் மடைகளை கட்டி அந்த மடையின் மூலமாக தண்ணீரை அடைப்பதற்கும் பனைமரத்தை பயன்படுத்தி இருக்கிறான் தமிழன். பனைமரம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பல உயிரினங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. பறவைகள் கூடு கட்டவும் பள்ளி பூச்சிகள் ஓனான்கள் வாழ்விடமாக இது இருக்கிறது. பனையின் தலைப்பகுதியில் அணில்களும் எலிகளும் கூடு அமைத்து வாழ்கின்றன. பருந்துகளுக்கும் வானம்பாடி பறவைகளுக்கும் இருப்பிடமாக பனை இருக்கிறது. தூக்குநாங்குருவி கூட்டை காண வேண்டுமென்றால் பனங்காட்டுக்குத்தான் செல்ல வேண்டும். அவ்வளவு ஏன், பல கிராமங்களுக்கு இடிதாங்கியாக பனைமரம் இருந்திருக்கிறது. பல வீடுகளில் விட வேண்டிய இடி பனைமரத்தில் வீழ்ந்தது. அங்கு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. நாம் பயன்படுத்தும் காகிதத்தின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள், ஆனால் பனை ஓலையின் ஆயுட்காலமோ 400 ஆண்டுகள். அதனால்தான் பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாம் ஓலை சுவடியில் எழுதப்பட்டன. சங்க இலக்கியங்களில் பல பாடல்களில் பனை மரத்தின் மகத்துவத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக பருத்த பனை மரத்தில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மரத்தில் கடவுள் இருக்கிறான் என்றால் அதை மக்கள் பாதுகாப்பார்கள். அதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் வேப்ப மரங்கள். அதே போல்தான் அப்பொழுது பனைமரமும் இருந்திருக்கிறது. ஆனால் கால ஓட்டத்தில் அந்த வழக்கம் எப்படி மறைந்தது என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டின் மரமாக எப்படி பனைமரம் இருக்கிறதோ அதே போல் கம்போடிய நாட்டின் தேசிய மரமாக பனைமரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் திருபனந்தாள், திருபனங்காடு, திருப்பனையூர், திருமணல்பாடி, திருக்குறுங்குடி என்னும் ஊர்களில் இருக்கின்ற பல கோவில்களில் தல மரமாக பனைமரம் இருக்கிறது. அதை வழிபட்டு வருகிறார்கள். இதையெல்லாம் விட அந்த காலத்தில் கமுகு மற்றும் தென்னை மரத்தை விட பனை மரமே மிகவும் உயர்ந்த மரமாக பார்க்கப்பட்டது, கருதப்பட்டது. நடுவூருள் வேதிகை சுற்று கோட்புக்க படுபனை அன்னர் பலரச்ச வாழ்வர் என்ற பாடல் வழியாக பனை மரத்தை பல மக்கள் விரும்பி வளர்த்தார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் பெண் பனை மரத்தை பெரிதும் போற்றி வளர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண் பனை மரங்கள் மக்கள் புழக்கம் இல்லாத இடங்களில் தான் இருக்குமாம். எப்படி வேப்ப மரத்திற்கு கீழே பல நாட்டார் தெய்வங்கள் இருக்கின்றனவோ அதே போல் ஒரு சில கிராமங்களில் பனை மரத்தடியில் சில நாட்டார் தெய்வங்களும் இருந்திருக்கின்றன. கிராமங்களில் ஊருக்கு எப்படி காவல் தெய்வமாக ஐயனாரும் முனீஸ்வரரும் இருக்கிறார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிற்கான ஒரு காவல் மரமாக பனைமரம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இயற்கையின் வழியாக நமக்கு வரும் பல ஆபத்துக்களை பனைமரம் தாங்கி நம்மை காத்திருக்கிறது. ஆற்றோரம், குளத்தின் ஓரம், ஏரியின் ஓரம் வளர்க்கப்படும் இந்த பனை மரத்தால் ஊருக்குள் வெள்ளம் வருவதை இந்த பனை மரங்கள் முதலில் தடுக்கின்றன. இவ்வாறு பல பயன்களை இந்த பனை மரம் கர்ப்பதரு என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறு முன்னோர்களால் அழைக்கப்பட்டு வந்த இந்த மரம் இன்று செங்கல் சூளைக்காக வெட்டி அழிக்கப்பட்டு வருகிறது. ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக நம்பப்படும் பனை மரம் தமிழர்களுடனே பயணம் செய்கிறது. இந்தியா, இலங்கை, மலேசியா, கம்போடியா, இந்தோனேஷியா, மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா என தமிழர்கள் வாழும் அல்லது வாழ்ந்த பகுதிகளில் மட்டுமே பனை மரங்கள் மிகுதியாக வாழ்கின்றன. நம் அண்டை நாடான இலங்கையில் பனை மரங்களை பாதுகாக்கவும் அதில் இருந்து எடுக்கப்பட்டு தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் பனை வளர்ச்சி துறை என்று ஒரு தனி துறையே இருக்கிறது. இதற்காக தனியாக ஒரு அமைச்சரவையே நியமனம் செய்துள்ளது இலங்கை அரசு. பனை மரத்தின் பயன்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மலேசியாவில் பனை மரங்களில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் இன்று
உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில் உணவு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பனைமரம் வளர்ப்பதற்காகவே மலேசிய அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கிறது. இப்படி பல நாடுகள் பனைமரத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்கான காரணம் என்ன? இந்த நாடுகள் எல்லாம் பனைமரத்தின் முக்கியத்துவத்தை கடந்த ஒரு சில ஆண்டுகளாகத்தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே தெரிந்து வைத்ததால் தான் நம் இனத்திற்கான ஒரு மரமாக, தமிழர்களின் மரமாக பனைமரத்தை பார்த்தார்கள். வேர் முதல் உச்சி வரை அனைத்து பொருட்களும் மக்களுக்காக தந்த இந்த பனை மரம் தன்னுடைய கடைசி உயிரையும் தானாக இழக்காமல் வெட்டி எடுத்து கொலை செய்யப்பட்டு செங்கல் சூளைக்கு அனுப்பப்படுகிறது. மனித இனத்திற்கு மட்டுமின்றி நீர் ஆதாரத்திற்கும் பனை மரம் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்து வருகிறது. நீர்நிலைகள் மற்றும் புறம்போக்கு இடங்களில் வளர்ந்துள்ள பனை மரங்களை வெட்டி சாய்த்து அதன் சுவடே இல்லாமல் அழித்து வருகிறார்கள். இவ்வாறு வெட்டப்படும் பனை மரங்கள் செங்கல் சூளைக்கு பயன்படுத்தப்படுகிறது. செங்கல் தரமாக உருவாக அதற்கு மிதமான வெப்பம் தேவைப்படும். அந்த வெப்பத்தை நீண்ட நேரம் தரக்கூடியது பனைமரம் தான். அதற்காக செங்கல் சூளைக்காக தேவைப்படும் பனைமரத்தை விற்பதற்காக பல தரகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று பனைமரம் இருக்கும் இடங்களை தெரிந்து கொள்கிறார்கள். பின்னர் அந்த கிராமத்தில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகளை பணம் கொடுத்து கவனித்துவிட்டு பனைமரத்தை வெட்டி கடத்துகிறார்கள். இயற்கை ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய கவலையே தமிழகத்தில் பனை மரங்கள் அழிந்து வருகின்றன என்பதுதான். 1991 கணக்கின்படி தமிழகத்தில் 40.25 கோடி பனை மரங்கள் இருந்தன. ஆனால் இன்றைய நிலை 2 கோடியாக குறைந்து விட்டது. அதனால் தான் தமிழகத்தில் நீர் வளமும் வெகுவாக குறைந்து விட்டது. இவ்வாறு அழிக்கப்படும் பனை மரத்தை எப்படி காப்பாற்றுவது என்று கேட்டால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. மரம் என்று இருந்தால் அதில் ஏதாவது ஒரு பயன் இருக்க வேண்டும். ஆனால் பனை மரத்தால் இன்றைய காலகட்டத்தில் உழவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அதனால் பனை மரத்தை வெட்டி விற்கிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, பனை மரத்தில் இருந்து கள் இறக்க வேண்டும். இதனால் பனை மரமும் வளரும், அதை வளர்க்கும் விவசாயிகளுக்கும் லாபம் கிடைக்கும். அப்படி என்றால் தமிழகத்தில் கள்ளை இறக்கி மனிதர்களை போதைக்கு அடிமையாக்க வேண்டுமா என்று கேட்காதீர்கள். தமிழகத்தில் கள்ளுக்கு தடை போட்டதிலும் ஒரு ஆழமான அரசியல் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய பல அரசியல்வாதிகளே சாராய கடைகளையும் ஒயின் ஷாப்புகளையும் நடத்தி வருகிறார்கள். செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய போதைப் பொருட்களை மக்களுக்கு தருவதற்காகத்தான் இயற்கையாக கிடைக்கும் இந்த கள்ளை தடை போட்டார்கள். பனை மரத்தில் இருந்து இறக்கப்படும் கள் எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாதது. குடிக்கும் மனிதனின் குடலையும் வயிற்றையும் அது வேக வைக்காது. மிக குறைவான போதையைத்தான் அது கொடுக்கும். அது ஒரு சத்தான உணவாகவே நீங்கள் பார்க்க வேண்டும், போதைப் பொருளாக பார்க்க கூடாது. முதலில் கள்ளை ஒரு மது என்று சொல்வதே தவறு. அதை பனம்பால் என்று சொல்ல வேண்டும். இதில் நீங்கள் முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். தமிழகத்தில் கள்ளை இறக்கி விற்க வேண்டும் என்பது மட்டும் நோக்கமல்ல. இறக்கப்படும் கள்ளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் இதை விடவும் கூடுதலாக வருமானம் கிடைக்கும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்துமே இயற்கை முறையாக மக்கள் பெற விரும்புகிறார்கள். ஆர்கானிக் ஃபார்மிங் வழியாக பெறப்படும் காய்கறிகளை இன்று உலகில் உள்ள பல நாட்டு மக்கள் ஓடிப்போய் வரிசையில் நின்று வாங்குகிறார்கள். ஏன் நம் நாட்டில் கூட இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறி என்று சொல்லி வழக்கமாக இருக்கும் காய்கறியை விட ஒரு சில ரூபாய்கள் அதிகமாக வைத்து விற்கிறார்கள். ஒரு துளி கூட பூச்சி மருந்து அடிக்காமல், உரம் போடாமல், சொல்ல போனால் தண்ணீர் கூட கலக்காமல் இயற்கையில் தானாக விளையும் ஒரு காமதேனு பனை மரத்தில் உற்பத்தியாகும் பனம்பால். அதை நம்முடைய மக்களை குடிக்க விடாமல் பன்னாட்டு நிறுவனங்களும் நம்முடைய அரசியல் தலைவர்களும் உயர் அதிகாரிகளும் அதை தடுத்து நம் நாட்டிலேயே நம்முடைய மரத்தில் விளையும் பனம்பாலுக்கு தடை வாங்கி கொடுத்துள்ளார்கள். இதையெல்லாம் விட எதிர்காலத்தில் நமக்கு வரப்போகும் நீர் பிரச்சனையை தவிர்ப்பதற்காகவே நம்மாழ்வார் சொன்ன ஒரு கூற்றை நாம் இங்கு பார்க்க வேண்டும். கிணற்றை சுற்றி 10 பனைமரம் நின்றால் இறுதி வரை அந்த கிணறு வற்றவே வற்றாது. அப்படி வற்றிவிடாத அந்த பனை மரம் கழுத்து முறிந்து சாகிறது என்றால் அந்த நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார். ஆக தமிழர்களுடைய வாழ்வியலிலும் தமிழ் மொழியை பல ஆயிரம் வருடங்கள் கடந்து நம்மிடம் கொண்டு சேர்த்த பெருமையை தாங்கி கொண்டிருக்கும் அந்த பனை மரத்தை காப்பது நம் தமிழர்களுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தருவார் என்பது திருக்குறள். நமக்கெல்லாம் நம் மொழியை கட்டி காத்து அருளிய பனை மரத்தினை காக்க மறந்து நன்றி மறந்த ஒரு இனமாக நாம் என்றுமே மாறிவிடக் கூடாது.
இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் டாட் இன் வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.